அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு ஜூலை 10 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, முழு விவரங்களை வழங்குங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருக்கிற மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராவதாக இருந்தது. ஆனால் அவர் நேற்று வேறொரு நீதிமன்ற அறையில் இருந்ததால் ஆஜராக முடியவில்லை. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை நேற்றே தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிபதிகள் இன்றைய தினத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருந்தார்கள். அப்பொழுது ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது சொலிசிட்டர் ஜெனரல் வேறொரு நீதிமன்ற அறையில் இருப்பதால் இந்த நீதிமன்றத்திற்கு வர இயலவில்லை என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரைக்கும் வழக்கை ஒத்திவைக்க கூடாது, அப்படி ஒத்திவைப்பதாக இருந்தால் கூட இன்றைய தினமே பிற்பகலில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, எவ்வாறு அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை ஜூலை 10 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறை என்பது வரும் 20 தேதி முதல், அதாவது மே மாதம் 20 தேதி முதல் ஜூலை 7 தேதி வரை உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வருடம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூலை 10 தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.